பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இது வரைக்கும் ஐஸ்வர்யா கேரக்டர் நடிச்சக்கூடிய விஜய் தீபிகா அவங்கள இப்போ அந்த கேரக்டர்லேருந்து மாற்றிட்டாங்க. இதை பற்றி விஜய் தீபிகா அவங்க எமோஷனலாக சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ்வர்யா கேரக்டர்லேருந்து என்னை மாற்றிட்டாங்க, இந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு பொசசிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், அது எப்படி இல்லாமல் போகும், இது என்னோடய தப்பே கிடையாது, இப்படி நடந்து போச்சு, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த விஷயங்கள் நினச்சி நம்ம போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் தீபிகா அவங்க இப்படிப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி ரொம்ப எமோஷனலாகவும் சில விஷயங்களை போல்டாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை ரீப்ளேஸ்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ புதுசாக நம்ம ஒரு சீரியலுக்கு நடிக்க போகிறோம்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் வரைக்கும் நம்ம தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். ஒரு 6 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் இந்த சீரியலில் இல்லாமல் போகிறது நினச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது என்னோட மிஸ்டேக்கே கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஒரு சில விஷயங்களை முன்னாடி நின்று பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் தான் நான் இந்த சீரியலை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இவங்க சீரியலேருந்து விலகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட முகப்பொருட்கள் தான். அதாவது அவங்க முகப்பொருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இந்த சீரியலோட ப்ரொடியூசர் டீம் கிட்டே இருந்து சீக்கிரமாக அந்த முகப்பொருட்களை குண பண்ணுறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே இவங்களால் அந்த விஷயத்தை ட்ரீட்மெண்ட்டால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டதால அந்த சீரியல்லேருந்து இப்போ இவங்களை விலக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக இப்போ சாய் காயத்ரி அவங்கள அதே கேரக்டர் நடிக்க வச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்ணன் அப்புறம் ஐஸ்வர்யா இவங்களோட கேரக்டர் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இவங்களோட மேரேஜுக்கு அப்புறம் தான் நிறைய எக்கச்சக்கமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களோட கேரக்டரை வந்து முக்கியமாக பார்க்கும்போது அவங்க முகப்பொருட்கள்லாம் அதிகமாக இல்லாத அளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ விஜய் தீபிகா அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அது எப்போ கிளியர் ஆகுதோ அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் அவங்க கமிட் ஆகவே முடியுமா. ஆரம்பத்தில் இவங்க நடிக்க ஆரம்பிச்சப்போ ப்ரொடியூசர் டீம் கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மேக்கப்பால் தான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க டைமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இவங்க எடுக்கும்போது பட் அது சரியாக பலன் அளிக்காத காரணத்தால் சீக்கிரமாக அது குணமாகாத காரணத்தால் இவங்களே அந்த சீரியல்லேருந்து விலகிட்டதாகவும் அதுக்கு பதிலாக தான் இப்போ சாய் காயத்ரி அவங்க முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் சாய் காயத்ரி அவங்கள நிறைய பேர் இப்போ ஐஸ்வர்யா கேரக்டரில் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குரியா மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விஜய் சித்ரா அவங்கள முல்லை கதாபாத்திரத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காவியா அறிவுமணி அவங்கள முல்லை கதாபாத்திரத்தில் அரசியல் ஆரம்பத்தில் ஏற்றுக்கல. போக போக அவங்களோட நடிப்பை பார்த்துட்டு தான் முல்லை கதாபாத்திரத்தில் அரசியல் ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் இப்போ விஜய் தீபிகா அவங்க போனதுக்கு அப்புறமா கண்ணனுக்கு இந்த சாய் காயத்ரி அவங்க எந்தளவுக்கு பேராக இருப்பாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் அவங்க கிட்டே போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு ஒத்துக்காதீங்க, எங்களுக்கு விஜய் தீபிகா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு அவங்க தரப்புக்கிட்ட இருந்து விஜய் தீபிகா அவங்க ஐஸ்வர்யா கேரக்டர் நடிக்காமல் போனதுக்கு நான் முக்கியமான காரணம் இல்லை, உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் டீம்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கரெக்டாகவும் பதில் கொடுத்துருக்காங்களாம். இதுவரைக்கும் கண்ணன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.